வேலூர் மாவட்டத்தில் உள்ள விளையாட்டு மைதானத்தை தமிழகத்திலேயே ஒன் ஆஃப் தி பெஸ்ட் விளையாட்டு மைதானமாக மாற்றி காட்டுவோம். என்னதான் நடக்கும், நடக்கட்டுமே, இரட்டினில் நீதி மறையட்டுமே என அமைச்சர் பொன்முடி வீட்டில் நடைபெற்று வரும் அமலாக்கத்துறை சோதனை குறித்து கேட்டதற்கு வேலூரில் நீர்வளத்துறை அமைச்சர் துரைமுருகன் பேட்டி. இந்த விளையாட்டு தேர்தலுக்கு முதல்ல ஒரு அடுத்து பிள்ளைகளுக்கு இங்கே நிரந்தரமான ஹாஸ்டல் கட்டணும் விழுப்புரத்தில் அமலாக்கத்துறை சோதனை போயிட்டு இருக்கு சார். ஏற்கனவே ஒரு அமைச்சர் சோதனை நடத்தி இப்ப இரண்டாவதா வந்து அமைச்சர் தொடர்ச்சி அமலாக்கத்துறை கொஞ்சம் கீழே இறங்குங்கம்மா, மைக்க மூஞ்சி தான் தெரியும். தலைவரே பா, வினோத்த கொஞ்சம் கீழே சார். இந்த விளையாட்டு மைதானத்துக்கு இது வரைக்கும் பயிற்சியாளர்களே நியமிக்கப்படல சார், வீரர்கள் அதிகமா இருந்தா. நானே இவ்வளவு நாளா இங்க வந்து சரியா பாக்குறத ரெண்டு தடவை போய் பார்த்துட்டு தான் கூப்பிட்டு வந்து, அப்படியே கூப்பிட்டு வந்தேன். உடனே இங்கிருந்து அந்த செக்ரட்டரியோட பேசுகிறேன், என்னென்ன செய்யணும்னு நீங்கள் போகிறேன். இதுக்கு வேண்டியதை நான் எப்படி வாங்கி இது ஒன் ஆஃப் த பெஸ்ட்டு பிளே கிரவுண்டை மாற்றிக்காட்டு சார். திடீர்னு ஹாஸ்பிட்டல் ஆய்வு பண்ணார் அமைச்சர், திடீர் ஆய்வு, அதனுடைய காரணம் என்ன சார்? சார், முதல்வர் கோப்பைக்கு தேர்வானவங்களுக்கு முறையான அறிவிப்பு இல்லாமல் சில பேர் போல நம்ம மாவட்டத்திலிருந்து சொல்லிட்டு ஸ்டூடெண்ட்ஸே ஒரு புகார் வச்சிருக்காங்க. முதல்வர் கோப்பைக்கு தேர்வானவங்க அவங்களுக்கு முறையான அறிவிப்பு இல்லாம இருபா சார் கேட்கறது.